தண்ணீர் வேண்டுமென்றால் தமிழக மக்களும் விவசாயிகளும் என்னிடம் கேளுங்கள். உங்களுக்கு தண்ணீர் கிடைக்க செய்வது என் பொறுப்பு. ஆனால் காவிரிதான் வேண்டுமென்றால் அது கிடைக்காது. அழுது புலம்பிக் கொண்டே இருங்க. காவிரி பிரச்சனை தமிழகமெங்கும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கும் போது இதுபோன்றதொரு கருத்தை சுப்பிரமணியன் சுவாமியை தவிர வேறெந்த அரசியல்வாதியாலும் சொல்லி இருக்க முடியாது. காவிரி நீர் வேணும்னா போக கிடைக்காது, போகாது. சும்மா வந்து நான் ட்ராமா போட்டு இருக்கோம். தண்ணி வேணும்னா கடல்லேருந்து உப்பு நீக்கி ஏராளமாக தண்ணி 24 மணி நேரம் குழாயில் தண்ணி கொடுக்குற அளவுக்கு விவசாயிகளுக்கு எத்தனை தண்ணி வேணுமோ கிடைக்க முடியும். இது ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்க்கு தெரியாதா வழினா என்கிட்ட கேட்கட்டும். நான் இஸ்ரேல்லேருந்து 4 மிஷின் கொண்டு வந்து இந்த கடல் கரையில் வைக்கிறேன். உங்களுக்கு தண்ணி பிரச்சனையே இருக்காது. கண்டிப்பாக சர்ச்சையாகும் என்று தெரிந்த பிறகும் கூட தன்னுடைய கருத்தில் துளிகூட பாரபட்சம் காட்டாமல் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக அரசியலில் சூறாவளி கிளப்பி கொண்டிருக்கும் அரசியல் ஆளுமை சுப்பிரமணியன் சுவாமி. போராட்டக்காரர்களை பொறுக்கி எலி என்று திட்டுவது, புதிதாக அரசியலில் களமிறங்கியிருக்கும் கமலை முதுகெலும்பில்லாதவர், ரஜினியை படிப்பறிவில்லாதவர் என எந்தவிதமான தயக்கமின்றி விமர்சிப்பது, சொந்த கட்சியாக இருந்தாலும் தவறு என்று முடிவெடுத்துவிட்டால் அது பிரதமர் முதலமைச்சராக இருந்தாலும் கூட பாரபட்சம் பார்க்காமல் விமர்சிப்பது சுப்பிரமணியன் சுவாமியின் தனித்த அடையாளங்கள். அதேபோல ஊழலில் ஈடுபடும் தலைவர்கள், தேசத்திற்கு நன்மையளிக்காத திட்டங்களை அமல்படுத்த நினைப்பவர்களையும் சுப்பிரமணியன் சுவாமி விட்டு வைத்ததில்லை. இந்திரா, சோனியா, வாஜ்பாய், ஜெயலலிதா ஆகியோரிடம் நட்பாகவும் பழகி பின்னர் அவர்களுக்கே தலைவலியாகவும் எதிரியாகவும் வளம் வந்துள்ளார். அரசியல் என்ற சதுரங்க விளையாட்டில் யாரும் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. அதற்கு முழுமுதற் உதாரணமும் ஒரே உதாரணமும் நமது நாட்டில் சுப்பிரமணியன் சுவாமி மட்டுமே. யாராக இருந்தாலும் எந்த பதவி வகித்தாலும் அவர்கள் ஊழல்வாதி என்று தெரிந்தால் அவர்கள் மீது வழக்கு தொடுப்பார். ஆனால் எவராலும் சுப்பிரமணியன் சுவாமியை இதுநாள் வரை பெரிதாக சீண்டி பார்க்க முடியவில்லை. இதுவரையில் அவர் மீது சில அவதூறு வழக்குகள் மட்டுமே போடப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு ஊழல் வழக்கை கூட அவர் மீது யாரும் தொடுத்ததில்லை. இத்தனை ஆண்டுகளாக அரசியலில் தன் மீது எந்த கரையும் படாது பார்த்து கொண்டுள்ளார். இவர் அரசியலில் ஈடுபடத் தொடங்கிய 50 ஆண்டுகளில் அவர் பேச்சுக்களால் சர்ச்சை உண்டானது என்ற நிலை மாறி இன்று அவர் பேசுவதே சர்ச்சையாக பார்க்கப்படுகிறது. நீண்ட காலமாக அரசியலில் இருந்தாலும் அவரிடம் பதவி அதிகாரம் இருந்த ஆண்டுகள் என்னவோ குறைவானதே. இருப்பினும் தமிழ்நாடு, இந்தியா என ஏதாவது ஒரு அரசியல் களத்தில் தன்னை அரசியல் வெளிச்சத்தில் வைத்து கொண்டே இருந்துள்ளார். இன்று சர்ச்சைக்கு மட்டுமே பேர் போன அரசியல்வாதி என்ற பிம்பம் அவர் மேல் இருந்தாலும் அவரது அரசியல் பயணம் தொடங்கிய போது ஒரு போராளியாகத்தான் தொடங்கினார். எமர்ஜென்சி, நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று கூறி 1975 ஆண்டு இந்திரா காந்தியால் அமல்படுத்தப்பட்டது. தற்போது நாம் சுதந்திரமாக அனுபவித்து வரும் அடிப்படை உரிமைகள் அனைத்திற்கும் தடை விதிக்கப்பட்டது. எமர்ஜென்சிக்கு பிரச்சனையாக இருப்பார்கள் என்று இந்திரா காந்தி நினைத்தவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டனர். அப்படி இந்திரா காந்தி கைது செய்ய விரும்பிய நபர்களில் ஒருவர் சுப்பிரமணியன் சுவாமி. சுப்பிரமணியன் சுவாமி சென்னையில் பிறந்தாலும் அவரது தந்தைக்கு டெல்லியில் பணி என்பதால் கல்லூரி படிப்போரை அங்கேயே முடித்தார். இதனையடுத்து அமெரிக்காவில் உள்ள ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். பின்னர் எமர்ஜென்சி நாயகன் ஜெயபிரகாஷ் நாராயணனின் வேண்டுகோளை ஏற்று இந்தியா திரும்பியவர் டெல்லி ஐஐடியில் பேராசிரியராக சேர்ந்தார். அப்போது அமலில் இருந்த 5 திட்டத்திற்கு பதிலாக சுதேசி திட்டம் ஒன்றை முன்மொழிந்தார் சுவாமி. அது அப்போது ஆட்சியில் இருந்த இந்திரா காந்திக்கு எரிச்சலூட்டியது. சுப்பிரமணியன் சுவாமியின் ஐஐடி பேராசிரியர் பதவியை பறிக்கிறார் இந்திரா. மேலும் அமெரிக்காவிலிருந்து வந்தவரான சுப்பிரமணியன் சுவாமி அமெரிக்காவின் பரம எதிரியான ரஷ்யாவின் சோசலிச தாக்கத்தில் இந்திய அரசு இருப்பதாகவும் அதை தவிர்த்துவிட்டு தேவைகளின் அடிப்படையில் பொருளாதாரத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் கூறுகிறார். இதுபோன்ற கருத்துக்களால் இந்திரா காந்தியின் வெறுப்பை சம்பாதிக்கிறார் சுவாமி. இந்திராவை சீண்டிய சுப்பிரமணியன் சுவாமிக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை பரிசாக கொடுக்கிறது பாரதிய ஜனசங்கம் கட்சி. இந்த நிலையில்தான் எமர்ஜென்சியை அமல்படுத்துகிறார் இந்திரா. கைது செய்ய வீட்டுக்கு போலீசார் வருகிறார்கள் என்ற தகவல் முன்கூட்டியே அவரிடம் கசிய விடப்பட்டது. என்ன ஆனாலும் கைதாவதை தவிர்க்க வேண்டும் என்கிற முடிவில் இருந்தார் சுப்பிரமணியன் சுவாமி. எந்த ஒரு குற்றமும் செய்யாத அவர் சொந்த நாட்டிலேயே தலைமறைவானார். அவரது வீட்டில் உள்ளவர்கள் போலீசாரால் மிரட்டப்பட்டனர். ஆனாலும் சுப்பிரமணியன் சுவாமி இருந்த இடத்தை போலீசாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. டெல்லியிலிருந்து சென்னைக்கு தப்பி வந்தவர் அங்கிருந்து இலங்கைக்கு சென்றார். பின்னர் அமெரிக்காவிற்கு தப்பித்தார். எமர்ஜென்சியின் போது கைது செய்யப்பட வேண்டியவர்கள் என இந்திரா காந்தி போட்ட பட்டியலில் தப்பித்த வெகு சிலரில் சுப்பிரமணியன் சுவாமியும் ஒருவர். அமெரிக்கா சென்ற அவர் அங்கிருக்கும் இந்தியர்கள் மத்தியில் இந்திராவின் எமர்ஜென்சியா இந்தியாவில் நடக்கும் கொடுமைகளை பற்றி பரப்புரையாற்றுகிறார். அதன் மூலம் எமர்ஜென்சிக்கும் இந்திராவுக்கும் எதிராகவும் அமெரிக்க வாழ் இந்தியர்கள் மற்றும் சர்வதேச அரங்கில் கருத்து உருவாக வழிவகுக்கிறார். இதற்காக அமெரிக்காவில் உள்ள 23 மாகாணங்களில் சென்று பிரச்சாரம் செய்தார் சுவாமி. அதன் மூலம் கிடைத்த நிதியை இந்தியாவில் போராடி வருபவர்களுக்கு அனுப்பி வைத்தார். சுப்பிரமணியன் சுவாமி சர்வதேச அரங்கில் ஏற்படுத்திய தாக்கம் காரணமாகவே
எமர்ஜென்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என வெளிநாட்டு அரசுகள் இந்திராவுக்கு நெருக்கடி கொடுத்ததாக கூறப்பட்டது. சுப்பிரமணியன் சுவாமியின் பரப்புரைகள் ஒருபுறம் சென்று கொண்டிருக்க இந்தியாவில் இந்திரா காந்தி அரசாங்கம் அவருக்கு எதிராக யாராவது மூச்சு விட்டால் கூட கைது செய்து கொண்டிருந்தது. நாளுக்கு நாள் கைதுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கும் செய்தி அவரை எட்டியது. இந்திராவின் எமர்ஜென்சியை எதிர்ப்பவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்றும் அவரை எதிர்த்து போராட தயாராக இருக்கிறோம் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்த முடிவெடுக்கிறார். அமெரிக்காவிலிருந்து இந்தியா திரும்புவதற்காகவே ஒரு உளவாளி போல் திட்டமிடுகிறார். இந்திய மண்ணில் கால் வைத்ததும் போலீசார் கைது செய்து விடுவார்கள் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். இதனால் அமெரிக்காவிலிருந்து டெல்லி வழியாக பாங்காக் செல்லும் விமானத்தில் செல்ல திட்டமிடுகிறார். டெல்லியில் விமானம் நிறுத்தப்பட்டு பயணிகள் ஓய்வறையில் தங்க வைக்கப்படுகின்றனர். பாங்காக் செல்லும் விமானம் என்பதால் பயணிகள் விவரங்கள் அப்போது பெரிதாக கவனிக்கப்படவில்லை. இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார் சுவாமி. பயணிகள் ஓய்வறையிலிருந்து யாரும் கண்காணிக்காத நேரம் பார்த்து வெளியேறுகிறார். செக்கிங் செய்வதற்காக சுப்பிரமணியன் சுவாமியை நிறுத்துகிறார் செக்யூரிட்டி. அப்போது எந்தவித பதற்றமும் இன்றி தன்னுடைய மாநிலங்களவை உறுப்பினர் கார்டை செக்யூரிட்டியிடம் காட்டுகிறார் சுவாமி. அவர் மீது கைது வாரண்ட் இருக்கிறது என்பதை அறியாத செக்யூரிட்டி சல்யூட் அடித்து அவரை வழி அனுப்பி வைத்தார். 9 மாதம் அமெரிக்க வனவாசத்திற்கு பிறகு 1976 சொந்த மண் திரும்பினார் சுப்பிரமணியன் சுவாமி. சொந்த நாட்டுக்கு வந்துவிட்டாலும் சொந்த வீட்டுக்கு செல்ல முடியவில்லை. வீட்டை சுற்றி அவரை கைது செய்ய காவலர்கள் காத்து கொண்டிருந்தனர். அவர்கள் கண்ணில் மண்ணை தூவ திட்டமிடுகிறார். டிவி ரிப்பேர் செய்யும் ஒரு சர்தார்ஜியைப் போல வீட்டிற்குள் செல்கிறார். சர்தார்ஜி போல வேடமணிந்து இருப்பதால் போலீசாருக்கு அவர் மீது எந்த சந்தேகமும் எழவில்லை. பின்னர் 5 நாட்களுக்கு வீட்டிலேயே தங்குகிறார். அப்போதும் போலீசாருக்கு சந்தேகம் எழவில்லை. இதையெல்லாம் பின்னாளில் கொடுத்த பேட்டிகளில் வேடிக்கையாக கூறியிருக்கிறார் சுவாமி. 1976 ஆகஸ்ட் 10 சர்தார்ஜி வேடத்தை களைத்துவிட்டு தனது மனைவி ரோக்ஸ்னாவுடன் காரில் வெளியேறுகிறார். அவரை கைது செய்ய காத்திருந்த காவலர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போகின்றனர். ஆனால் அவர்கள் ஏதும் நடவடிக்கை எடுப்பதற்குள் நாடாளுமன்றத்தை நோக்கி காரை ஓட்டிச் சென்று விடுகிறார் சுப்பிரமணியன் சுவாமி. நாடாளுமன்றத்திற்குள் சுப்பிரமணியன் சுவாமி நுழைவதை பார்த்ததும் காவலர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அவர்களது உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க முயற்சிக்கின்றனர். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மாநிலங்களவைக்குள் நுழைகிறார் சுப்பிரமணியன் சுவாமி. அப்போது அந்த வாரத்தில் மரணமடைந்த தலைவர்கள் பட்டியலை அப்போதைய மாநிலங்களவை தலைவர் வாசித்துக் கொண்டிருந்தார். மாநிலங்களவை தலைவரை இடைமறித்த சுப்பிரமணியன் சுவாமி, மரணமடைந்தவர்கள் பட்டியலில் ஜனநாயகத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், கிட்டத்தட்ட ஓராண்டாக அதுவும் செத்து கிடக்கிறது என்று கூறுகிறார். சுவாமியை பார்த்து மாநிலங்களவை தலைவரும் காங்கிரஸ் உறுப்பினர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் அதிர்ச்சியில் திகைத்து போய் நின்றனர். பின்னர் சுதாரித்துக் கொண்ட மாநிலங்களவை தலைவர் சுவாமியின் பேச்சை அவை ஏற்கவில்லை என்று கூறுகிறார். இதனையடுத்து உயிரிழந்தவர்களுக்கு சில நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்த உறுப்பினர்களை அழைக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு மாநிலங்களவை விட்டு வெளியேறுகிறார் சுப்பிரமணியன் சுவாமி. 9 மாதமாக போலீசாரால் தேடப்பட்ட சுப்பிரமணியன் சுவாமி இந்திராவின் கோட்டையான நாடாளுமன்றத்தில் நுழைந்து எந்தவித பாதிப்பும் இன்றி வெளியேறி மீண்டும் தலைமறைவாகிறார். இந்திராவுக்கும் காங்கிரசுக்கும் நெருக்கடி கொடுத்த சுப்பிரமணியன் சுவாமியை RSS அமைப்பினர் கொண்டாடினர். இந்தியா முழுவதும் தேடப்பட்ட சுப்பிரமணியன் சுவாமி பாதுகாப்பாக இந்தியாவை விட்டு வெளியேற முக்கிய காரணம் RSS. ஒரு சமயத்தில் அகமதாபாத்தில் தலைமுறையாக இருந்தபோது இளம் RSS உறுப்பினராக இருந்த நரேந்திர மோடி அவருக்கு உதவுகிறார். அந்த ஊரில் பிரபலமான ஐஸ்கிரீம் கடைகளுக்கு சுப்பிரமணியன் சுவாமியை அழைத்துச் சென்றார் மோடி. அப்போது ஏற்பட்ட சுவாமி மோடி இடையிலான நட்பு இன்று வரை தொடர்கிறது. 1976 நேபாளத்தின் மன்னராக இருந்தவர் முன்னாளில் சுப்பிரமணிய சுவாமியிடம் ஹார்வர்டில் மாணவராக பயின்றவர். அந்த நட்பை பயன்படுத்தி நேபாளம் வழியாக தப்பித்து விமானம் மூலம் மீண்டும் அமெரிக்கா சென்றார். சுப்பிரமணியன் சுவாமியின் சாகசங்கள் இந்திய அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருட்களாக மாறின. பின்னர் சில மாதங்களில் பல்வேறு காரணங்களினால் எமர்ஜென்சியை வாபஸ் பெற்றார் இந்திரா காந்தி. அமெரிக்காவிலிருந்து எமர்ஜென்சி ஹீரோவாக இந்தியா திரும்பினார் சுப்பிரமணியன் சுவாமி. நாடு திரும்பிய சுப்பிரமணியன் சுவாமிக்கு நாடாளுமன்ற பதவி கொடுத்து அழகு பார்த்தது ஜனதா கட்சி. மொரார்ஜி தேசாய் பிரதமராக பதவியேற்றார். அவருடைய அமைச்சரவையில் வெளியுறவுத்துறை அமைச்சராக அடல் பிகாரி வாஜ்பாய் நியமிக்கப்பட்டார். ஆனால் வெளியுறவு மேம்பாட்டிற்கு மொரார்ஜி தேசாய் நம்பியது என்னவோ சுப்பிரமணியன் சுவாமியைத்தான். அப்போது உலகில் ஆதிக்கம் செலுத்தி வந்த அமெரிக்கா, சீனா, இஸ்ரேல் இடையேயான இந்தியாவின் உறவை மேம்படுத்த சுப்பிரமணியன் சுவாமியை அனுப்பி வைத்தார் மொரார்ஜி தேசாய். உண்மையில் சொல்ல போனால் சுப்பிரமணிய சுவாமிக்கு வெளிநாடுகளில் இருந்த செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டார் மொரார்ஜி தேசாய். ஆனால் பதவிக்கென்று ஒருவரை நியமித்துவிட்டு பணிகளை இன்னொருவரை நம்பி மொரார்ஜி கொடுத்தது வாஜ்பாய்க்கு எரிச்சலூட்டும் விதமாக அமைந்தது. மொரார்ஜி தெரிந்தும் தெரியாமலும் பற்ற வைத்த தீ சுப்பிரமணியன் சுவாமிக்கு பின்னாளில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது. எமர்ஜென்சியின் ஹீரோ என்று தன்னை ஜனதா கட்சிக்காரர்கள் கூறுவதை பொறுத்துக் கொள்ள முடியாத வாஜ்பாய்
ஆரம்பத்திலிருந்து தன் மீது வெறுப்புடன் இருந்தார் என்று பல்வேறு பேட்டிகளில் சுப்பிரமணியன் சுவாமி கூறியுள்ளார். இந்த வெறுப்பினால்தான் மொரார்ஜி தேசாய் தலைமையில் ஆட்சி அமைந்ததும் வாஜ்பாய் அவரிடம் இருந்த எம்பிக்களின் ஆதரவை சுட்டிக்காட்டி தனக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்காமல் செய்தார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் சுவாமி. 1980 ஜனதா கட்சி உடைந்தது. வாஜ்பாயும் அத்வானியும் பாரதிய ஜனதா கட்சியை தொடங்கினர். ஜனதாவில் இருந்த பெரும்பாலான தலைவர்கள் வாஜ்பாயின் பின்னே சென்றனர். அதேபோல் அதுவரை சுப்பிரமணியன் சுவாமிக்கு ஆதரவு தெரிவித்து வந்த RSS வாஜ்பாய்க்கு ஆதரவு தெரிவித்தது. பாஜகவின் கட்டுப்பாடு தன் கையில் இருந்தவரை சுப்பிரமணியன் சுவாமியை கட்சிக்குள் வராமல் பார்த்து கொண்டார் வாஜ்பாய். 1980 வாஜ்பாயின் செயலால் ஏற்பட்ட மனக்காயங்களை சுவாமி மறக்கவில்லை. அதற்கு பதிலடியாக 18 கழித்து வாஜ்பாயினால் மறக்க முடியாத ஓர் அரசியல் நிகழ்வினை அரங்கேற்றினார் சுப்பிரமணியன் சுவாமி. 1999 வாஜ்பாய் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியை கவிழ்த்ததில் முக்கிய பங்கு வைத்தவர் சுப்பிரமணியன் சுவாமி. 1998 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மற்ற கட்சிகளை காட்டிலும் அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் பெரும்பான்மைக்கான இடங்களை வாஜ்பாயின் பாஜகவால் பெற முடியவில்லை. இதனால் அதிமுக உட்பட ஒரு சில மாநில கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தார் வாஜ்பாய். இந்நிலையில் அப்போது இந்திய கடற்படையின் தலைவராக இருந்த விஷ்ணு பகவத் மீது சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவரை நீக்குவதாக வாஜ்பாய் அரசாங்கம் அறிவித்தது. திடீரென இதில் எந்த ஒரு நேரடி சம்பந்தமும் இல்லாத ஜெயலலிதா விஷ்ணு பகவத்தின் நீக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் வாஜ்பாய் ஆட்சிக்கு கொடுத்து வந்த ஆதரவை வாபஸ் வாங்குவதாக அறிவித்து பரபரப்பை கூட்டினார் ஜெயலலிதா. ஆனால் தன் மீதிருந்த ஊழல் வழக்குகளிலிருந்து தன்னை விடுவிக்குமாறும் அப்போது தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த திமுக அரசை கலைக்கவும் வாஜ்பாயிடம் கோரினார் ஜெயலலிதா என்று கூறப்படுகிறது. அதை ஏற்க வாஜ்பாய் அரசு மறுத்ததால் தான் ஆதரவை ஜெயலலிதா வாபஸ் பெற்றார் என்று ஊடகங்கள் விவாதித்தன. அதே வேளையில் ஜெயலலிதா பின்னாலிருந்து வாஜ்பாய் அரசை கவிழ்க்க அவரை இயக்கியவர் சுப்பிரமணியன் சுவாமி என்றும் பேசப்பட்டது. இதற்கு காரணம் வாஜ்பாய் ஜெயலலிதா இடையே சமரசமில்லாத நிலை ஏற்பட்டுள்ளதை உணர்ந்த சுப்பிரமணியன் சுவாமி சோனியா காந்தி, மாயாவதி ஆகிய இருவரையும் ஜெயலலிதா சந்திப்பதற்கான தேநீர் விருந்து ஒன்றுக்கு ஏற்பாடு செய்கிறார். இந்த சந்திப்புக்கு பிறகுதான் வாஜ்பாய்க்கு கொடுத்து வந்த ஆதரவை வாபஸ் பெறுகிறார் ஜெயலலிதா. இந்த சந்திப்பை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சுப்பிரமணியன் சுவாமி வாஜ்பாய் அரசை கவிழ்த்தார். வாஜ்பாய் அரசை கவிழ்த்த மகிழ்ச்சியில் அதற்கு உதவிய சோனியா, ஜெயலலிதா, மாயாவதி ஆகியோரை பெண் கடவுள்களான லக்ஷ்மி, சரஸ்வதி மற்றும் துர்காவுடன் ஒப்பிட்டார் சுவாமி. சுப்பிரமணியன் சுவாமியின் பார்வையில் 1980 தனது நண்பர் மொரார்ஜி தேசாய் ஆட்சி கவிழ்வதற்கு காரணமாக இருந்தவர் வாஜ்பாய். அவருக்கு மறக்க முடியாத பதிலடியை கொடுத்திருந்தார் சுப்பிரமணியன் சுவாமி. இதற்கு பின் எடுக்கப்பட்ட பேட்டி ஒன்றில் சுப்பிரமணியன் சுவாமியால் தான் உங்கள் ஆட்சி கவிழ்ந்ததா என்று பத்திரிகையாளர் ஒருவர் வாஜ்பாயிடம் கேட்கிறார். அதற்கு அந்த மனிதரை பற்றி நான் பதிலளிக்க விரும்பவில்லை என காட்டமாக பதில் கொடுத்தார் வாஜ்பாய். அனைத்து விவகாரங்களையும் அமைதியாக அணுகக்கூடியவர் என்று பெயர் பெற்றிருந்த வாஜ்பாய் தன்னுடைய நிதானத்தை இழந்து கோபப்பட்ட தருணம் அது. அந்த அளவிற்கு சுப்பிரமணியன் சுவாமியை முழுவதுமாக வெறுத்தார் வாஜ்பாய். வாஜ்பாய் அரசை கவிழ்ப்பதற்காக ஜெயலலிதாவுடன் கைகோர்த்தாலும் ஜெயலலிதா சிறைக்கு செல்ல காரணமாக இருந்தவரும் இதே சுப்பிரமணியன் சுவாமி தான். ஜெயலலிதாவின் அரசியல் பயணத்தில் சில சமயங்களில் எதிரியாகவும் பல சமயங்களில் நண்பராகவும் இருந்துள்ளார் சுப்பிரமணியன் சுவாமி. 1992 தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி அமைப்பின் பங்குகளை விற்க ஜெயலலிதா அரசு முடிவெடுக்கிறது. இதனால் அரசுக்கு நஷ்டம்தான் ஏற்படும் என அந்த அமைப்பின் தலைவராக இருந்த சந்திரலேகா IAS எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இதனையடுத்து சந்திரலேகா IAS மீது ஆசிட் வீச்சு தாக்குதல் நடைபெற்றது. இந்த பின்னணியில் ஆளும் கட்சியான அதிமுக இருப்பதாக அப்போது கூறப்பட்டது. அந்த வேளையில் சந்திரலேகாவிற்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் சுப்பிரமணியன் சுவாமி. முதன் முதலாக பொதுவெளியில் ஜெயலலிதாவிற்கு எதிராக சுப்பிரமணியன் சுவாமி பேசத் தொடங்கியது இந்த சம்பவத்திற்கு பிறகுதான். இதைத் தொடர்ந்து ஜனதா கட்சியில் இணைந்தார் சந்திரலேகா. பின்னர் சுப்பிரமணியன் சுவாமியுடன் இணைந்து ஆளும் அதிமுகவிற்கு எதிராக பரப்புரைகளை நிகழ்த்தினார் சந்திரலேகா. அதே ஆண்டில் டான்சி விவகாரத்தில் ஜெயலலிதா ஊழல் செய்திருப்பதாக வழக்கை தொடுத்தார் சுப்பிரமணியன் சுவாமி. மேலும் ஊழல் விவகாரத்தில் சிக்கியுள்ள ஜெயலலிதாவின் MLA பதவியை பறிக்க வேண்டும் என அப்போதைய ஆளுநர் பீஷ்ம நாராயண் சிங்கிடம் மனு ஒன்றை அளித்தார் சுவாமி. ஆனால் அப்போது அது பெரிதாக எடுத்துக் கொள்ளப்படவில்லை. மீண்டும் 1995 அப்போதைய ஆளுநர் சென்னா ரெட்டியிடம் ஜெயலலிதா மீது ஊழல் வழக்கு தொடுக்க சட்டப்படி அனுமதி கோரினார். இந்த முறை சுப்பிரமணியன் சுவாமிக்கு அனுமதி கிடைத்தது. மேலும் 1991 1996 ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்தார் என்று
அவர் மீது இன்னொரு வழக்கும் தொடுத்தார் சுவாமி. 18 ஆண்டுகள் கழித்து அந்த வழக்கிற்காக சிறைக்கு சென்றார் ஜெயலலிதா. பின்னாளில் சுப்பிரமணியன் சுவாமியிடம் ஜெயலலிதா இணக்கமாக இருந்தாலும் அவர் தொடுத்த வழக்குகள் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகும் அவரை விடவில்லை. 1991 முதன்முறையாக முதலமைச்சர் ஆட்சி பீடத்தில் அமர்கிறார் ஜெயலலிதா. 1991 முதல் 1996 அவரது எதிர்கட்சியான திமுகவோ அல்லது அதன் தலைவர் கருணாநிதியோ அவருக்கு ஏற்படுத்திய இடையூறுகளை விட சுப்பிரமணியன் சுவாமி கொடுத்த தலைவலிகள் ஏராளம். ஆனால் இந்த பகை நீண்ட நாள் நீடிக்கவில்லை. 1996 திமுக ஆட்சிக்கு வந்த பின் கலர் டிவி ஊழல் வழக்கில் ஜெயலலிதா கைது செய்யப்படுகிறார். அப்போது சிறையில் இருந்த ஜெயலலிதா தன்னை அணுகியதாகவும் தங்களது சண்டையை நிறுத்திக் கொள்ள வேண்டுகோள் விடுத்ததாகவும் சுப்பிரமணியன் சுவாமி பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார். மேலும் கருணாநிதிக்கு எதிராக இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் ஜெயலலிதா முன்வைத்ததாக பேட்டிகளில் தெரிவித்துள்ளார் சுவாமி. அப்போது உங்கள் மேல் தொடுத்த வழக்குகளை வாபஸ் பெறமாட்டேன், ஆனால் உங்களை மாற்றிக்கொள்வீர்கள் என்றால் சேர்ந்து பணியாற்ற தயாராக இருக்கிறேன் என்று ஜெயலலிதாவிடம் பதிலளித்ததாக சுப்பிரமணியன் சுவாமி கூறியுள்ளார். பின்னர் 1996 சென்னை மேயர் தேர்தலில் ஸ்டாலின் போட்டியிட்ட போது அவருக்கு எதிராக அதிமுகவிலிருந்து யாரையும் ஜெயலலிதா நிறுத்தவில்லை. மாறாக தன்னுடைய ஆட்சியில் ஆசிட் வீச்சுக்கு உள்ளானவரும் அப்போதைய ஜனதா கட்சி உறுப்பினருமான சந்திரலேகாவை நிற்க வைக்கிறார். அத்துடன் ஜெயலலிதா நிறுத்தவில்லை. மத்தியில் வாஜ்பாய் தலைமையில் பாஜக ஆட்சி அமைத்திருந்த போது சுப்பிரமணியன் சுவாமியை நிதியமைச்சராக ஜெயலலிதா முயற்சித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் சுப்பிரமணியன் சுவாமி மீது இருந்த தீராத வெறுப்பினால் எந்த அமைச்சர் பதவியும் தர முடியாது என்று வாஜ்பாய் கூறிவிட்டதாக பேசப்பட்டது. இந்த ஏமாற்றங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்துதான் 1999 வாஜ்பாய் அரசை ஜெயலலிதாவை பயன்படுத்தி கவிழ்த்தார் சுப்பிரமணியன் சுவாமி என பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகின. 2007 நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் தன்னை போட்டியிட ஜெயலலிதா வலியுறுத்தியதாகவும் ஆனால் தனக்கு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பணிகள் இருந்ததால் மறுத்துவிட்டதாகவும் சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார். எதிரியாக அறிமுகமாகி சிறைக்கு செல்ல காரணமாக இருந்த சுப்பிரமணியன் சுவாமியை குடியரசுத் தலைவராக நினைத்துள்ளார் ஜெயலலிதா என்பது வியப்பான செய்தி. ஆரம்பத்திலிருந்து இந்திரா மற்றும் காங்கிரசுடன் பகை இருந்தாலும் இந்திராவின் மரணத்திற்கு பிறகு பிரதமராக பொறுப்பேற்ற ராஜீவுடன் நட்புடனே பழகினார் சுப்பிரமணியன் சுவாமி. இதற்கு முக்கிய காரணம் இந்திரா காந்தி எதிரியாக இருந்தாலும் தேசிய அரசியலில் சுப்பிரமணியன் சுவாமியின் முக்கியத்துவத்தை உணர்ந்த இந்திரா தனது மகன் ராஜீவை அவருடன் நெருக்கமாக இருக்குமாறு கூறினார். நாடாளுமன்றத்தில் ராஜீவுக்கு எதிராக ஜனதா கட்சியினர் ஒருமுறை குரல் எழுப்பிய போது சொந்த கட்சியினர் என்றும் பாராமல் ராஜீவுக்காக அவர்களை நாடாளுமன்றத்திலேயே கடிந்து கொண்டார் சுவாமி. ஆனால் இந்திராவுடன் நெருக்கமாக இருந்த சோனியாவிற்கு எமர்ஜென்சியின் போது தனது மாமியாருக்கு நெருக்கடி கொடுத்தவர் சுப்பிரமணியன் சுவாமி என்ற எண்ணமே மேலோங்கி இருந்தது. இதனால் அவருடன் ராஜீவ் நெருங்கி பழகுவதை சோனியா விரும்பவில்லை என்று கூறப்பட்டது. ஆனால் ராஜீவ் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. பிரதமராக பொறுப்பேற்ற பின் ஒருமுறை அரசு சார்பில் சீனாவிற்கு செல்லவிருந்த போது எதிர்கட்சியில் இருந்த சுப்பிரமணியன் சுவாமியையும் அழைத்துள்ளார் ராஜீவ். ஆனால் சுற்றுப்பயணத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு வழக்கமான அரசியல் காரணங்களினால் சுவாமியை அழைத்துச் செல்ல முடியாது என்று கூறிவிடுகிறார். ராஜீவ் பிரதமராக இல்லாத போதும் இந்த நட்பு தொடர்ந்ததாகவும் ஒரு கட்டத்தில் இந்தியாவின் வளர்ச்சிக்காக தினமும் சந்தித்தனர் என்று சுப்பிரமணியன் சுவாமியின் மனைவி ரோக்ஸ்னா எழுதிய புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். 1990 விபி சிங்கின் ஆட்சி கவிழ்ந்தபோது ஜனதாதளத்தின் சந்திரசேகருக்கு ராஜீவின் ஆதரவை பெற்றுத் தந்து அவரை பிரதமராக்கினார் சுப்பிரமணியன் சுவாமி. ராஜீவுடனான நட்பு அவருக்கு அப்போது உதவியது. டெல்லி வட்டாரங்களில் கிங்மேக்கர் என்று பேசப்பட்டார் சுவாமி. ராஜீவுடன் நெருக்கமாக இருந்தாலும் அவரது மனைவி சோனியாவுடனும் மகன் ராகுல் காந்தியுடனும் அரசியல் களத்தில் இன்று வரை மோதிக்கொண்டிருக்கிறார் சுவாமி. 2004 காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தபோது இத்தாலியரான சோனியா பிரதமராக கூடாது என்று கூறி சர்ச்சையை ஏற்படுத்தினார். பின்னர் நேஷனல் ஹெரால்ட் என்ற நாளிதழை பயன்படுத்தி சோனியாவும் ராகுலும் பண மோசடி செய்தனர் என்று கூறி வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கு இன்னும் விசாரணையில் உள்ளது. எதிர்கட்சிகளுக்கு மட்டுமல்லாமல் சொந்த கட்சியினரும் சுப்பிரமணியன் சுவாமியின் பார்வையில் இருந்து தப்பியதில்லை. மோடி, ராஜ்நாத் சிங், அமித்ஷா ஆகியோரின் வேண்டுகோளுக்கு இணங்க 2013 தன்னுடைய ஜனதா கட்சியை பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைத்தார் சுவாமி. பின்னர் பாஜக ஆட்சிக்கு வந்ததும் அவரை மாநிலங்களவை உறுப்பினராக நியமித்தனர். யார் பாஜகவின் அருகிலேயே இருக்கக்கூடாது என்று வாஜ்பாய் நினைத்தாரோ அவர் இன்று அந்த கட்சியின் முக்கியமான மூத்த தலைவர்களுள் ஒருவராக இருக்கிறார். அவர் சுப்பிரமணியன் சுவாமி. கட்சியும் பதவியும் கிடைத்துவிட்டதே என்று அவர் தன்னுடைய காரசாரமான கருத்துக்களை நிறுத்திக் கொள்ளவில்லை. நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தொடங்கி
பல பாஜக அமைச்சர்களை விமர்சித்து வருகிறார். ஊழலுக்கு எதிராக குரல் கொடுப்பது இவருக்கு இயல்பாக வரக்கூடியது. அந்த கருத்தை கூறுவதில் கட்சியோ பதவியோ அவரை என்றுமே தடுத்ததில்லை. இந்தியாவை பொறுத்தவரை பொதுவாக இரண்டு நோக்கம் கொண்ட அரசியல்வாதிகளை நாம் பார்த்திருப்போம். சமூகத்திற்கு மிக முக்கியமானது என்று அவர்கள் நம்பும் கொள்கையை நம்மிடம் எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துவிடும் நோக்கத்தில் அரசியல் செய்வது. இரண்டாவது, அரசியலால் கிடைக்கும் பதவி செல்வங்களுக்காக அரசியல் செய்வது. இந்த இரண்டு நோக்கங்களையும் அடைய ஒரு அரசியல்வாதி எடுக்கும் பயணத்தில் ஏராளமான சமரசங்களை செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் இந்த இரண்டு நோக்கங்கள் உட்பட சுப்பிரமணியன் சுவாமிக்கு என்று ஒரு தனி நோக்கம், அதை நிறைவேற்ற தனி பாதை என்று அரை நூற்றாண்டு காலமாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் இந்த மூத்த அரசியல்வாதி. Thank you.